அம்மையார் கணவனுக்கு உணவூட்டுதல். அதிமதுரக்கனி அதன் பிறகு நடுப்பகலில் பரமதத்தன் தன் வீட்டுக்கு வந்து நீராடிய பின் உண்பதற்கு அமர்ந்தான். புனிதவதியார் முறைப்படி அன்னம் கறிவகைகள் முதலியவற்றை படைத்தார். பிறகு கணவன் முன்பு கொடுத்தனுப்பியவற்றில் எஞ்சியிருந்த மாங்கனியினை கொண்டு வந்து பரிகலத்தில் இட்டார். அப்போது மனைவியார் படைத்த மதுரம் வாய்ந்த மாங்கனியினை உண்ட சுவையினால் ஆசை நிரம்பப் பெறாமையால், பரமதத்தன், இதுபோன்ற பழம் இன்னும் ஒன்று உள்ளது, அதனையும் இடுக என்று கூறினான். உடனே புனிதவதியார் மற்றொரு கனியையும் கொண்டு வருபவர் போல் அங்கு நின்றும் நீங்கினார். ஒரு பக்கத்தில் நின்று மனம் தளர்ந்தார். அருங்கனிக்கு என் செய்வார்? பாவம், புனிதவதியார் மெய்மறந்து உற்றவிடத்து உதவும் சிவபெருமானுடைய திருவடிகளை தம் மனத்தில் எண்ணித் துதித்தார். உடனே திருவருளினால் புனிதவதியாரின் கையினில் அதிமதுரக்கனி ஒன்று வந்து சேர்ந்தது. அதனை அவர் மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து கணவன் கலத்திலிட்டார். அதனை வணிகன் உண்ணவே அதன் சுவை அமுதத்தினும் மேம்பட்டு விளங்குவதை அறிந்து, இது நான் முன் கொடுத்தனுப்பிய மாங்கனி அன்று, இஃது மூவுலகினும் பெறுவதற்கு அரிது, இதனை நீ பெற்றதுதான் வேறு எங்கு என்று அம்மையாரை கேட்டான். அதனை கேட்ட கற்புக்கரசியாகிய புனிதவதியார் கலக்கமுற்று இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆனார். அடியார்களுக்கு சிவபெருமான் அருளும் திறத்தை கூறுவது தகுதியற்றதாகும் என்று கருதி நிகழ்ந்த திருவருட் செயலை கூற முடியாதவரானார். ஆயினும் கற்புடையோர்க்கு கணவன் உரையினை காவாது விடுதல் மெய்நெறி அன்று என்ற சீலமுடைய அம்மையார் என் செய்வார் முடிவில் நிகழ்ந்ததை திகழ்ந்தவாறு கூறுவதே கடன் என்று அவர் முடிவு செய்தார். பிறகு சிவபெருமானுடைய திருவடிகளை மனத்தில் எண்ணியவராய் நிகழ்ந்தவற்றை தம் கணவனுக்கு விரித்து கூறினார். நட்சத்திரக்குறி பரமதத்தன் அச்சங்குள்ளல், ஈசன் அருளே கனி அளித்தது என்று அம்மையார் சொல்ல கேட்ட வணிகன் அதன் உண்மையினை தேராதவனாய், இது சிவன் திருவருளாயின் இன்னமும் ஒரு கனி அவனருளால் அழைத்து தருக என்றனன். புனிதவதியார் அவ்விடத்தினின்று நீங்கிச் சென்று சிவபெருமானை வணங்கி, இங்கு இதனை அருள் செய்யாவிடில் என் சொல் பொய்யாகும் என்று வேண்ட திருவருளால் ஒரு மாங்கனி அவரது கையில் வந்தடைந்தது. அதனை கொண்டு வந்து தம் கணவன் கையிற் கொடுத்தனர். பரமதத்தன் அதனை அதிசயித்து தன் கையில் வாங்கினான். ஆனால் திடீரென்று அம்மாங்கனி பரமதத்தன் கையிலிருந்து மறைந்துவிட்டது. அதனை கண்ட பரமதத்தன் பயந்து மனந்தெடுமாறினான். தன் மனைவியாகிய புனிதவதியார் மானுடப் பிறவி ஆகார், தெய்வப் பிறவியைச் சேர்ந்தவர் என்று கருதி அவரை விட்டு நீங்கிவிட வேண்டுமென்ற துணிவு கொண்டான். அதனை எவர்க்கும் கூறாமல் புனிதவதியாரிடம் தொடர்பின்றி வாழ்ந்து வந்தான். நட்சத்திரக்குறி கணவன் பிரிந்து கடல் கடந்து செல்லல் புனிதவதியாரை விட்டு நீங்குவதே எண்ணமாக முயற்சிக்கும் பரமதத்தன், நான் கடல் மீது கப்பலிச் சென்று பெருஞ்செல்வம் கொண்டு வருவேன் என்று சொல்ல, அதனை கேட்ட அவனுடைய உறவினர்களும் வணிகர்களும் மரக்கலம் ஒன்றை செய்வித்தார்கள். பரமதத்தன் மரக்கலத்தை செலுத்துவதற்குரிய மீகாமன் முதலிய தொழில் புரிவாரைக் கொண்டு தான் செல்லும் அயற்புலங்களிலுள்ள மக்கள் விரும்பும் பொருள்களை கப்பலில் நிறைய ஏற்றினான். நன்னாளில் கடலுக்குரிய கடவுளை வழிபட்டு கப்பலேறிச் சென்றான். பிறகு பரமதத்தன் தான் விரும்பிய தேசத்தில் கப்பலை செலுத்தி அங்கு வாணிபத்துறையில் அளவற்ற பெரும் பொருளை சம்பாதித்து சில நாள் தங்கியிருந்தான். நட்சத்திரக்குறி பரமதத்தன் பாண்டி நாட்டு கடற்கரை நகரில் வாழ்தல் நட்சத்திரக்குறி. அதன் பின்பு பரமதத்தன் மீண்டும் அக்கப்பலேறி புறப்பட்டு பாண்டி நாட்டில் உள்ள ஒரு கடற்கரை பட்டினத்தை வந்தடைந்தான். தான் அவன் அந்நகரத்துள் சென்று தான் கொணர்ந்த அளவற்ற பொருள்களை எல்லாம் ஒருவழியாகச் சேர்த்து மேன்மேல் பெருகும்படி செய்தான். அவ்வூரார் விரும்பும்படி ஒரு வணிகன் பெற்ற கன்னியை செல்வச் சிறப்புடன் திருமணம் செய்து கொண்டான். பிறகு அவன் முன்னர் திருமணம் புரிந்த புனிதவதியாரிடம்தான் செய்த வஞ்சனையை பிறர் சிறிதும் அறியாவண்ணம் மனத்துள்ளே அடக்கி வைத்து இல்லறத்தில் முகமலர்ச்சியுடன் பெருஞ்செல்வம் பெருக வாழ்ந்தான். அப்போது அவனுக்கு ஒரு பெண்மகவு பிறந்தது. அவன்தான் கூடிவாழ்தற்கு அஞ்சி நீங்கிய பெருமனைவியாரைத்தான் வணங்கும் குலதெய்வம் என்றே கொண்டு உரிய சடங்குகளை செய்து அவரது புனிதவதியார் என்ற திருப்பெயரையே தன் மகவுக்கு இட்டான். நட்சத்திரக்குறி புனிதவதியார் பரமதத்தன் வாழுமிடம் செல்லல். நட்சத்திரக்குறி இவ்வாறு பரமதத்தன் வாழ்ந்து வருகையில் புனிதவதியார் காரைக்காலில் கற்பினோடு இல்லறத்தை வழுவாது நடத்தி கொண்டு வந்தார். பரமதத்தன் பாண்டி நாட்டிலுள்ள ஒரு பட்டினத்தை அடைந்து பெரும் பொருளோடு அமர்ந்து வாழும் செய்தியை புனிதவதியாரின் சுற்றத்தார்கள் கேள்வியுற்றனர். உடனே அவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களை விடுத்து பரமதத்தனது உண்மை நிலையினையின் அறிந்து கொண்டு மனங்கலங்கி புனிதவதியாரை பரமதத்தனிடம் கொண்டு போய்விடுவதே கருமம் என்று முடிவு செய்தனர். அழகிய சிவிகை ஒன்றில் புனிதவதியாரை ஏற்றிக்கொண்டு திரையிட்டுச் சுற்றத்தார்களும் தோழியர் முதலிய பெண்களும் சூழ நெடுந்தூரம் பல நாட்கள் நடந்து பல ஊர்களையும் கடந்து சென்று பரமதத்தன் வாழும் பாண்டிய நாட்டு பட்டினத்தின் அருகு அடைந்து புனிதவதியாரை அழைத்து கொண்டு வந்து தாம் அணைந்த செய்தியை அவனுக்கு முன் சொல்லி விடுத்தனர். புனிதவதியார் தனது நகரை அடைந்த செய்தியை கேட்டதும் பரமதத்தன் மனத்தில் அச்சங்கொண்டு தனது இரண்டாம் மனைவியோடும் பெண்மகவினோடும் புறப்பட்டு, அவர்கள் இங்கு என்னிடம் வரும் முன்பு நான் செல்வேன் என்று கருதி புனிதவதியாரிடம் வந்து அவரது அடியில் வீழ்ந்து வணங்கி, நான் உமது அருளினால் வாழ்கிறேன்,
இவ்விளங்குழவிக்கு உமது திருப்பெயரையே இட்டுள்ளேன் என்று கூறி மறுமுறையும் அவர் முன்பு பணிந்து வீழ்ந்தான். தமது கணவன் தம்மை வந்து வணங்கியதைக் கண்ட புனிதவதியார் அச்சத்துடன் தம் சுற்றத்தார்கள் பால் ஒதுங்கி நின்றார். சுற்றத்தார்கள் பரமதத்தனின் செய்கையை குறித்து வெட்கம் அடைந்து அவனை நோக்கி, உன் மனைவியை நீ வணங்குவதென்னை என்றனர். பரமதத்தன் அவர்களை பார்த்து, இவர் மானுடப் பிறவி அல்லர், நற்பெருந்தெய்வமே யாவர். அதை நான் அறிந்து நீங்கி வந்தபின் பெற்ற இம்மகவுக்கு அவர் பெயரையே இட்டுள்ளேன். ஆதலால் அவரது பொற்பாதங்களை வணங்கினேன். அதுபோலவே நீங்களும் அவரை போற்றுங்கள் என்று கூறினான். இவ்வாறு பரமதத்தன் கூறியவற்றை கேட்ட சுற்றத்தார்கள், இது என்னை கொல்லோ என்று ஒன்றும் தோன்றாது திகைத்து நின்றனர். நட்சத்திரக்குறி புனிதவதியார் பேய் வடிவம் தாங்குதல். நட்சத்திரக்குறி புனிதவதியார் தம் கணவன் சொன்ன மாற்றங் கேட்டுச் சிவபெருமானுடைய திருவடிகளை துதித்து சிந்தை ஒன்றிய உணர்வினை மேற்கொண்டு இங்கு இவ்வணிகன் உட்கொண்டு குறித்த கொள்கை இது. இனி இவன் பொருட்டு இதுவரை தாங்கிக் கொண்டு நின்ற தசை பொதியை நீக்கி உம்மிடம் அங்குள்ள பூதகணங்கள் போற்றும் பேய்வடிவை அடியேனுக்கு பாங்கு பெற தந்தருளல் வேண்டும் என்று வேண்டினார். அப்பொழுது சிவபெருமானுடைய திருவருளினாலே தாம் வேண்டியவாறே பெறுவாராகி உடம்பில் அழகுக்கு இடமாக பொருந்திய தசைகளை எல்லாம் உதறிவிட்டு எலும்பு சேர்ந்த உடம்பேயாக விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் வணங்கத் தக்க பேய்வடிவம் பெற்றார். உடனே எங்கும் மலர் மழை பொழிந்தது. தேவ துந்துபிகள் முழங்கின. தேவர்களும் முனிவர்களும் கலந்து மகிழ்ந்தனர். சிவகணங்கள் எல்லாம் குணலை கூத்தாடின. முன்னே நின்ற பல சுற்றத்தார்களெல்லாம் அஞ்சி அவரை தொழுது அவ்விடத்தினின்றும் புறப்பட்டு போய்விட்டனர்.